இலங்கையில் ஜனாதிபதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அடுத்ததாக மாகாண தேர்தல் நடக்கப் போகுது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த மாகாண தேர்தலுக்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தமிழர்களிடத்தில் பெரிய அளவில் வாக்குகள் சேகரிக்கிறதுக்காக புதிதாக தமிழ் ஆளுநர் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை தமிழர்களுக்கு அப்படியே வாரி வழங்குறார். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரும்பங்கு வகிக்குது. அப்படி தமிழர்களுக்கு அவர் காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறது தேர்தலுக்காக செய்யக்கூடிய நடவடிக்கையா இல்லை மதுபானச்சாலை கார் பறிமுதல் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறாரே அதெல்லாம் என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனுரகுமார திசநாயக்காவினுடைய பாலிட்டிக்ஸா இல்லை உண்மையிலேயே அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல விடயங்கள் தானா இது? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். முன்னாடிலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம இலங்கை போகிறதுக்கான விசா கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் சிரமம் இருந்தது. இலங்கையினுடைய உயர்நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 24 மணி நேரத்தில் விசா கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. விஎஃப்எஸ் குளோபல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய நிறுவனம் தான் இதை பெரிய அளவில் வழிநடத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போது இலங்கை அரசு இதில் வாலண்டியராக தலையிட்டு 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் யாருனாலும் உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இது இலங்கையினுடைய சுற்றுலா மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் வெளிநாட்டுக்காரங்க அதிகமான அளவில் இலங்கையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளையும் பிரகாசப்படுத்தி கொடுத்துருக்கு. இது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன் வந்து இலங்கைக்கு போகிறதை பற்றி இப்போ நம்ம அதிக அளவில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதற்கான வாய்ப்பை ஒரு நாடு உருவாக்கி கொடுக்குது அப்படின்னாலே அங்கே ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது மலர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீ வெளிநாட்டுக்காரங்களையே என் நாட்டில் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு நாடு தடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல ஏதோ உள்நாட்டு பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது. இலங்கையில் இப்போ தாங்க நிறையா இடங்களில் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கவே அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவிற்கு இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கே இடையில ஜனாதிபதி போஸ்டிங் அவருக்கு வாரி வழங்கினாங்களே பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில், அப்போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் களையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் இதெல்லாம் அடங்கிய இந்த வடக்கு மாகாணம் அப்படிங்கிறது 2007 உருவாக்கப்பட்டதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த வடக்கு மாகாணத்துக்கான ஆளுநர் யார் அப்படிங்கிற கேள்வி இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் போஸ்டிங்கில் வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு எழுந்தது. அப்போ யாரை இவர் உட்கார வைக்க போகிறாருன்னு கேட்டால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுப்பா, நல்லா சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னோன்னா, எப்பா அவர் வேதநாயகத்தை கூப்பிடுங்கப்பா, அவரை தான்ப்பா எல்லாரும் வந்து போட்டு என்னப்பா துன்சம் பண்ணிட்டாங்கப்பா, அவரெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. உடனே சரி அவரையே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக நீங்களே ஆளுநராக வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு திசைநாயக். இது அவருக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. ரொம்ப பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டவர் அவர். இந்த ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலத்தில் ரொம்ப பெரிய அளவிலான ஒடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். தமிழ் மக்கள்கிட்ட அவரை நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொண்டு என்னனாலும் வந்து நீங்கள் பேச முடியும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர். ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி தான் அவர். நல்ல மக்களுக்காக செயல்படணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவருக்கு. அதில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர். ஸோ 9 மாகாணத்துக்கான புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வடக்கு மாகாணத்துக்கான ஒரு ஆளுநராக இந்த வேதநாயகம் அவர்களை நியமித்தது அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை விதையை விதைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டமாடா போட்டிங்க சிங்களர்களே, ஆட்டம் போட்டீர்களே, இப்போது அடக்கி வாசித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் இலங்கையில் இடம்பெறாவிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் 800க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஒரு மார்க்சிச கம்யூனிச தத்துவம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீமர்களாக இருக்கட்டும், பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாகட்டும், இவங்க எல்லாருக்குமே நலன் பயக்கக்கூடிய வகையிலான ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி பிரதமராக ஹரிணி அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு 107 வாகனங்களுடைய லிஸ்ட் வெளியாகிருக்கு. எந்தெந்த அரசு அதிகாரிகள் எப்படி எப்படியெல்லாம் அதை முறைகேடாக பயன்படுத்தினாங்க,
ஏண்டா டீசலை கூடவாடா திருடுவீங்க, பெட்ரோலை கூடவாடா திருடுவீங்க, சிங்களர்களா சிங்க முகம்லாம் போட்டு திருந்தீங்களேப்பா, இப்போ என்னப்பா இப்போ இவ்வளவு தூரம் வந்து டீசல் திருடுறவனா நீ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ளத்தனம் அப்படிங்கிறது இப்போ வெளிப்பட்டிருக்கு. அதை வெளியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசைநாயக்காவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் லைட் அப்படி புன்னகையோடு வந்து நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். எப்போ அந்த ராமேஸ்வரம் மீனவர்களுக்கெல்லாம் மொட்டை போட்டு அனுப்பிச்சாங்களே, அந்த மாதிரியான கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய கச்சத்தீவு நம்மளோடது, இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவன் கேட்டாங்களே அப்படிங்கிறதுனால போய் தொலையுது போங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துவது. நம்ம பிச்சை போட்ட அந்த கச்சத்தீவை நமக்கு திருப்பி கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன சிரமம்னு கேட்டால் அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அப்படிப்பட்ட கச்சத்தீவை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கேவும் சொல்லிட்டாரு, இப்போ இருக்கக்கூடியவரும் அதைத்தான் நிலைப்பாடாக இருக்குது. கச்சத்தீவை மறுபடியும் மீட்பதற்கான வாய்ப்புகளை பாஜக எடுக்க போகிறது இல்லை, அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான். அது இந்திரா காந்தி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது முக்கியம் இல்லை. ஆனால் இங்கே இருந்து அங்கே போய் மீன் பிடிக்க போகிறாங்கல்ல, ஏண்டா என் நிலத்தை பிடிங்கிட்ட அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக அனுமதி கொடுறான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்கள் அங்கே போய் மீன் பிடிக்க போகும்போது எல்லை தாண்டி மீன் பிடித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை இந்தியா வச்சுருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் வச்சுருந்தாங்க. அந்த வகையில் ஒரே ஒருத்தரை மட்டும் நல்லெண்ண அடிப்படையில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளில் அந்த ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார், அவரை மட்டும் நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு அனுரகுமார திசைநாயக்கி அவர்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் 37 பேருக்கு மேலே அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான விசாரணை முடிந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் வேகமாக விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் இலங்கை அரசு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நல்ல செய்தியாக பகிர வேண்டிய தேவை இருக்குது. இடையில ஒரு புக் ஃபேர் நடந்தது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நூலகம் எரிச்சு, ஐயோ அதை வேண்டாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் இப்போது அங்கே புத்தகங்கள் படிக்கிறதுக்கு புக் ஃபேர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, புத்தக திருவிழா நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசைநாயக் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். புத்தகம் வாசிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசிட்டு அயலக தமிழர்களுடைய வாழ்வு பற்றியும், தோட்ட தொழிலாளர்களாக இங்கு வந்து பல ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடிய நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு மலருவதற்கும் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் புன்னகை பூவை அப்படியே தூவியது. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த மண்ணில் தான் அவங்க பிறக்கிறாங்க, இந்த மண்ணுக்காக உழைக்கிறாங்க, இந்த மண்ணில் தான் சாகுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இலங்கை அரசு இதுவரை என்ன செய்தது, இனிமே வரக்கூடிய அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தீர்மானித்து, அடுத்து இப்போ நான் இருக்கும்போதே இந்த மக்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன், இவங்களுக்கான நில உரிமை அப்படிங்கிறத நான் இங்கே கொடுப்பேன், இவங்க வாழ்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை வேற சிங்களர்களுடைய ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறதுக்கும் தண்ணி கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இவன் தேவை அப்படின்னா இவனுடைய படிப்பு எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. இவன் படித்தாதான் இலங்கையினுடைய பொருளாதாரமும் முன்னேறும் அப்படிங்கிற வாக்கு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வகையில் இலங்கையில் வாழக்கூடிய தோட்ட தொழிலாளர்களாக இங்கே வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த தமிழர்களுடைய வாழ்வு மலர்வதற்கும் அவர்களுடைய படிப்புக்கும் அவர்களுடைய மருத்துவமனைகள் வசதிகளுக்கும் உள்ளிட்ட ஏகப்பட்ட நில உரிமையையும் நான் இங்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அனுரகுமார திசைநாயக்க. இதுவும் தமிழர்களை ரொம்ப பெரிய அளவில் குஷிப்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய பார்லிமெண்ட்டில் 100க்கும் மேற்பட்டோர் கைத்துப்பாக்கியை வச்சுருக்காங்க. அவங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் கைத்துப்பாக்கியை நான் பறிக்கிறேன், இனிமேல் இந்த நாட்டில் துப்பாக்கிகளுக்கு இடமில்லை, படிப்பு மட்டுமே முக்கியம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை முக்கியம், சீர்திருத்தங்களே முக்கியம், நீயும் நானும் வேற இல்லை அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், நான் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடியதை உனக்கு கொடுப்பேன், உன்னிடத்தில் இருப்பதை எனக்கு பகிர்ந்து கொள், இதுதான் நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ராவண பூமியில் இருந்து அனுரகுமார திசைநாயக்கு உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தமிழர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கு. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர அப்படிங்கிற நபர், இவர் ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூ பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டிகள் ரொம்ப பெரிய அளவில் வைரலாயிட்டு இருக்கு. தேசிய ஒற்றுமை முக்கியம் அப்படிங்கிற வார்த்தை. அப்போது இலங்கை கார்ப்பரேட் வசமாக மாறப்போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. சீனா ஒரு பக்கம் உள்ளே வருது, இந்தியாவும் துடிக்குது, தலைமன்னாறு திரிகோணமலை உள்ளிட்ட ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை கைப்பற்றுவதற்கு இந்த கார்ப்பரேட்டுகள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. அதற்கு வழிவிடக்கூடிய வகையில் கிழக்கு மாகாணம் அப்படிங்கிறது கதவுகளை திறந்து விடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது.
அனந்தகுமார் திசைநாயக்கே அவர்களே கூட பெரிய அளவிலான பாலிடிக்ஸ் அடிப்படையில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷனுக்கு தமிழர்களுடைய வாக்கு முக்கியங்கிறதுனால தான் இந்த மாதிரியான தனது அள்ளி விடுறாரு சலுகைகளை அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது ஒரு புறம், இது விமர்சனங்கள் தான், உண்மையாக என்னங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதே நேரத்தில் கடந்த தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சதில் ஜனாதிபதி தேர்தல், அதில் 10%-2% வாக்குகள் மட்டும்தான் அனுரகுமார திசைநாயகிக்கு கிடச்சிது. இப்போ தமிழர்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பேர் மட்டும்தான் அனுரகுமார திசைநாயகிக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க நபர்கள் எல்லாமே சஜித் அவர்களுக்கும் ரணிலுக்கும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஓட்டுகளை அப்படியே கவர்வதற்கு அவர் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு மாகாண தேர்தலில். அதற்காகத்தான் இந்த வாக்குறுதிகள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டாவது, கார்ப்பரேட்டுகளை உள்ள பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு தான், உள்நாட்டு பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு பிறகு தான் கார்ப்பரேட்டுகள் உள்ளே வர முடியும். ஸோ இந்த வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவர் இந்த சூழ்ச்சியை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எப்படி நம்ம இந்த மீனவர்கள் சம்பந்தமான படம், வடசென்னை படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் திருதுப்புன்னு வெளியிலேருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு அதை செய்ய வரேன் இது செய்ய வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள்கிட்ட. அந்த மக்களுக்குள்ளேயே 2 குரூப்பு பிரிஞ்சிருக்கும். அந்த குரூப்பு பிரிஞ்சிருக்கக்கூடிய குரூப்பு ஒன்றா சேருவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதை ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அவங்களெல்லாம் ஒன்று நம்மளாம் ஒன்று தாண்டா அப்படிங்கிற மாதிரி சேர வச்சுட்டு, அதற்கு பிறகு நம்மெல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துல போய் தங்குவோம், இந்த இடம் லாயக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அந்த நிலத்தை விட்டே அப்புறப்படுத்துறது. இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சு கார்ப்பரேட்டுகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, ரணிலும் சஜித்தும் ஒன்றாக சேர்ந்து புதிதாக ஒரு கூட்டணியை மாகாண தேர்தலில் சந்திக்க போகிறாங்கங்கிறாங்க. 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அனுரகுமார திசைநாயக் அப்படிங்கிற ஒரு நல்லவர் மீது போர் தொடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இலங்கை மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசைநாயகவினுடைய வீடுகளும் அவங்க சொந்தக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் அவங்களுடைய வீடுகள் இருக்குது. ரொம்ப பெரிய அளவிலான ஆடம்பரங்கள்லாம் எதுவும் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கே மாதிரி கோட்டை கட்டி வாழ்பவர் அல்ல அனுரகுமார திசைநாயகே. அவருடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு சிறிய நிலப்பரப்பில் சின்ன ஓட்டு வீட்டில் தான் அவர் வாழ்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து இலங்கை மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு தேதிக்கு. ஸோ மீண்டும் ராவண தேசத்தில் ஒரு புத்துயிர்ப்பான ஒரு நல்ல விடயங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு, அதை வாழ்த்தலாமே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து தமிழர்களுடைய வாக்கு அனுரகுமார திசைநாயக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 172 மதுபான சாலைகளுக்கு உரிமங்கள் இருக்குது. இந்த உரிமங்கள் மிகப்பெரிய அளவில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட இருக்குங்கிறாங்க. ஸோ மாகாணத்தில் அதிக அளவில் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய தமிழர்கள் மதுபான சாலைகளை கைப்பற்றி வச்சிருக்கிறது ஏங்கிற கேள்வியை அனுரகுமார திசைநாயக்கே கேட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, இது வந்து அரசுடைமையாக்கப்படணும், அந்த வகையில் வந்து தனியார் மதுபான ஆலைகள்லாம் மூடப்படணுங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, விமான நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அதில் விமானங்கள்லாம் வந்து பறக்குதுல, அதெல்லாம் தனியாருக்கு இனிமேல் அனுமதி கிடையாது, முழுக்க முழுக்க அரசே அதை ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க போகிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழலுக்காக அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, நீ தோற்று போயிட்ட அப்படின்னா, ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போயிட்ட அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்களா அரசு அதிகாரிகள், அரசு இல்லங்களை முதல்ல காலி பண்ணுங்க. நீங்கள் ஏன் இங்கேயே உட்காந்து கிடக்குறீங்க, கொட்டகை இங்கேயே போட்டு உட்காந்துருக்கீங்க, வேறு இடத்துல போய் வாடகைக்கு எடுத்து வீடு எடுத்து தங்கு, கடைசி வரைக்கும் அரசு சாப்பாடு மட்டுமே நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா, நீ தான் மக்களால் அங்கீகரிக்கப்படல, அப்புறத்து கூட இங்கே உட்காந்துருக்கேங்கிற கேள்வியை அனுரகுமார திசைநாயக்கே சிங்களர்களுக்கு கேள்வி கேட்குறார். இந்த கேள்வி நியாயமானது தான், அது அவங்களுடைய புத்திக்குள்ளே உரைச்சி அவங்களாம் போவாங்களா, இல்லை மார்க்சிஸ்ட் சிந்தனைவாதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசைநாயக்கே அவரை அடித்து விரட்ட போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதனால் வந்து ஒரு பெரிய கூட்டணி வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அனுரகுமார திசைநாயகை எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாகாண தேர்தலில் அதற்கு தமிழர்களும் அனுரகுமார திசைநாயகுக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிறத தேர்தல் முடியும் போது தான், ரிசல்ட் கிடைக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். என்னமோ இலங்கையில் நடக்குது, அது தமிழர்களுடைய வாழ்வு மலருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததுன்னா நமக்கும் மகிழ்ச்சி தான். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.